வணக்கம். அனைத்து பெண்களுக்கும் மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். என்னடா இவன் ரெண்டு நாள் தாமதமாக வந்து வாழ்த்து சொல்கிறானே அப்படின்னு யோசிக்கிறீங்களா? பெண்ணோட பெருமைகளை பேச ஒரே ஒரு நாள் ஒதுக்கிறது எவ்வளோ பெரிய கஞ்சத்தனம். ஒரே ஒரு நாள் மட்டும் பெண்ணோட பெருமையை பேசிட்டு மீதி நாள் வாய்மூடி இருக்கிறது எவ்வளோ பெரிய தப்பு. அதனால தான் இன்றைக்கி பேசுகிறேன். என்னோட சகோதரர் சமீபத்தில் ஒரு கட்டுரை எழுதியிருந்தார். அதில் சொல்லப்பட்டிருந்த பல கருத்துக்கள் என்னை யோசிக்க வச்சது. இதை பற்றி யாருமே பேசலையே அப்படின்னு தோணுச்சு. அதில் ஒரு பகுதியை தான் நான் இன்றைக்கி சொல்ல போகிறேன். அவருக்கு என்னுடைய நன்றி. ஐக்கிய நாடுகள் சபையில் மகளிர் தின வாழ்த்து செய்தியில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத முதல்ல பார்க்கலாம். பெண்கள் அதிக நேரம் வீட்டு வேலை செய்கிறாங்க. ஆண்களை விட 2 மடங்கு அதிக நேரம் பெண்கள் வீட்டு வேலை செய்கிறாங்க. பெண்களுக்கு அப்படின்னு ஒரு புது உலகத்தை நாங்கள் கட்டமைக்க விரும்புகிறோம். அவங்க பள்ளி படிப்பை முடிக்கிற நேரத்தில் அவங்களுக்கு முன்னாடி பல்வேறு வேலை வாய்ப்புகள் இருக்கணும். அதில் இருந்து அவங்க விரும்பியதை தேர்ந்தெடுக்கிற ஊக்கத்தை அவங்களுக்கு நாம் தரணும். வீடுகள்லேயும் பள்ளிகள்லேயும் ஒரு மாற்றம் வரணும். ஆண்களை விட பெண்கள் குறைஞ்சவங்க இல்லை. ஆண்களுக்கு நிகராக கனவுகளையும் லட்சியங்களையும் பெண்கள் வச்சுக்கலாம் அப்படின்ற எண்ணம் பெண் குழந்தைகளுக்கு வரும் அளவுக்கு ஒரு சூழலை வீடுகள்லையும் பள்ளிகள்லையும் உருவாக்கணும். அதிக பெண்கள் வேலை செஞ்சு சாதனை செய்கிறதுக்கு முன் வரணும். 2030 50% வேலைகளில் பெண்கள் தான் இருக்கணும் அப்படின்னு அந்த கட்டுரையில் சொல்கிறாங்க. அவங்க சொல்கிறது நியாயமான கருத்து தான். பெண்கள் வேலைக்கு போனாங்க அப்படின்னா பொருளாதார தேவைக்காக யார்கிட்டையும் கையேந்திர நிலை இருக்காது. ஆனால் சில முக்கியமான அம்சங்களை பற்றி அவங்க பேசவே இல்லை. மாதம் மாதம் பெண்களுக்கு ஏற்படுற மாதவிடாய் காலத்தில் அவங்களுக்கு தேவைப்பட்டால் விடுமுறை எடுத்துக்கலாம் அப்படின்ற உரிமையை நிறுவனங்கள் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்களா? ஒரு குழந்தைய பெற்றெடுத்ததுக்கப்புறம் எத்தனை மாதம் அவங்களுக்கு விடுமுறை தராங்க? அதிகபட்சம் 3 மாதம். ஆனால் அது போதுமானதா அப்படின்னு ஒரு குழந்தைய பெற்றெடுத்த தாயை கேட்டு பாருங்கள். குழந்தைக்கு குறைந்தபட்சம் 1 வருஷம் தாய்ப்பால் கொடுக்கணும் அப்படின்னு நம் முன்னோர்கள் சொல்கிறாங்க. தாய்ப்பால் தான் ஒரு குழந்தைக்கு சகல ஊட்டச்சத்துக்களையும் கொடுக்குற மருந்து அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் 3 மாதத்தில் வேறு வழி இல்லாமல் தாய்ப்பாலை நிறுத்திட்டு எவ்வளவு வேதனையோடு அலுவலகத்துக்கு வராங்க அப்படின்னு குழந்தைய பெற்றெடுத்து தாயை கேட்டு பாருங்கள். இந்த நிலை மாறணும் அப்படின்னு நிறுவனங்கள்கிட்ட சொல்ல வேண்டாமா? எதையுமே மாற்றாமல் வேலைக்கு வாங்க வேலைக்கு வாங்க அப்படின்னு பெண்களை அழைக்கிறது நியாயமா அப்படின்றதையும் எல்லாருமே யோசிச்சு பார்க்கணும். பெண்கள் வேலைக்கு போகக்கூடாது அப்படின்னு நான் சொல்லலை. ஆனால் பெண்கள் நிம்மதியாக வேலை பார்க்குற சூழலை முதல்ல உருவாக்குங்க அப்படின்னு தான் நான் சொல்கிறேன். மகளிர் தினம் அன்னைக்கு பெண்கள் வேலைக்கு போகணும், வெற்றி அடையணும் அப்படின்றது தான் பிரதானமாக சொல்கிறாங்க. கணவர் கட்டாயப்படுத்தாமல், மாமியார் கட்டாயப்படுத்தாமல் சில பெண்கள் தங்களோட முழு விருப்பத்தோட இல்லத்தரசிகளாக இருக்க விரும்புகிறாங்க. தன்னுடைய குழந்தைகளை நல்லபடியாக வளர்க்கணும் அப்படின்னு முடிவெடுத்து வேலையை விட்டுட்டு இல்லத்தரசிகளாக இருக்கிறதுக்கு சில பெண்கள் விரும்புகிறாங்க. நீங்களும் பார்த்துருப்பீங்க. வேலைக்கு போய் சாதனை செஞ்சாதான் ஒரு பெண் முழுமையடைகிறாங்க அப்படின்னு சமீப காலமாக சொல்லப்படுற கருத்துக்கள் அவங்க மனசை பாதிக்காதா அப்படின்றதையும் நாம் எல்லாருமே யோசிச்சு பார்க்கணும். எது சாதனை அப்படின்றத யார் தீர்மானிக்கிறாங்க? இதுக்கு பின்னாடி இருக்கிற வியாபார தந்திரம் என்ன அப்படின்றத இன்னொரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். எனக்கு எது சாதனை அப்படின்றத நான் தானே தீர்மானிக்கணும். உங்களுக்கு எது சாதனை அப்படின்றத நீங்கள் தானே தீர்மானிக்கணும். அந்த மாதிரி ஒரு பெண்ணுக்கு எது சாதனை அப்படின்றத அந்த பெண் தானே தீர்மானிக்கணும். ஒரு உதாரணம் பார்க்கலாம். ஒருத்தர் தினமும் காரில் வேலைக்கு போகிறான். சுற்றுச்சூழல் மாசுபடுறதை குறைக்கிறதுக்கு தன்னால் முடிஞ்சதை செய்யணும் அப்படின்ற நோக்கத்தோட வாரம் 1 நாள் தன்னுடைய சைக்கிளில் வேலைக்கு போகிறான். இது மிகப்பெரிய சாதனை அப்படின்னு அவன் மகிழ்ச்சி அடைகிறான். அதே அலுவலகத்தில் இன்னொருத்தர் தினமும் சைக்கிளில் தான் அலுவலகத்துக்கு போகிறான். அதுக்கப்புறம்தான் கார் வாங்குகிறான். அப்புறம் அலுவலகத்துக்கு கார்லேயே போகிறான். உழைப்பால் உயர்ந்து கார் வாங்கி அதுக்கப்புறம் அலுவலகத்தில் காரில் செல்வது மிகப்பெரிய சாதனை அப்படின்னு அவன் மகிழ்ச்சி அடைகிறான். என்னடா இது, ஒருத்தன் காரில் போகிறத சாதனை அப்படின்னு சொல்கிறான், இன்னொருத்தன் சைக்கிளில் போகிறத சாதனை அப்படின்னு சொல்கிறான். சாதனை அப்படின்றது ஒவ்வொருவருக்கும் வேறுபடுது அப்படின்றது கரெக்டு தானே?
இன்னொரு உதாரணம் பார்க்கலாம். ஒவ்வொரு இரவுலையும் நான் தூங்கும்போது நான் எங்கே போகிறேன் அப்படின்றது எனக்கு தெரியாது. என்னோட உடம்பு படுக்கையில் படுத்துக்கிட்டு இருக்குது, ஆனால் நான் எங்கே எனக்கு தெரியாது. ஒரு வகையில் பார்த்தா நான் செத்து போயிட்டேன், மறுநாள் காலையில் நான் மீண்டும் பிறக்கிறேன். இரவில் செத்து மறுநாள் காலையில் பிறக்கிறத நான் மிகப்பெரிய சாதனை அப்படின்னு மகிழ்ச்சி அடைகிறேன். ஏன்னா எத்தனையோ பேர் இரவில் தூங்க போகிறாங்க, ஆனால் காலையில் எழுந்துக்கிறதே இல்லையே. காலையில் எழுந்துக்கும் போதே சாதனை செய்கிற எனக்கு எதையும் சாதிக்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்படலை. என்னோடய கடமையை மட்டும் நான் செய்வேன், பலனை எதிர்பார்க்க மாட்டேன். காலையில் படுக்கையிலேருந்து எழுந்துக்கிறதே சாதனை தாங்க, அதனால் கடமையை முழு மனசோடு செய்யுங்க. கிடைக்க போகிற பலன் சாதனை ஆகுமா இல்லையா அப்படின்ற கவலையை விட்டுடுங்க அப்படின்னு என்னுடைய கருத்தை எல்லாருமே ஏற்றுக்குவாங்களா? சாதனை அப்படின்றது ஒவ்வொருவருக்கும் வேறுபடுது அப்படின்றது கரெக்டு தானே? நம்மோட வீட்டில் இல்லத்தரசிகளாக இருக்கிற அம்மா, மனைவி, பாட்டி அவங்கள பற்றி யோசிச்சு பாருங்க. எவ்வளவு வேலை செய்கிறாங்க, எவ்வளவு திட்டமிடல் செய்கிறாங்க, எவ்வளவு சிறப்பாக அதை நடைமுறைப்படுத்துகிறாங்க, இதெல்லாம் சாதனை இல்லையா? டைம் மேனேஜ்மெண்ட், ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் உட்பட பல விஷயங்களில் சிறந்து விளங்குகிற இல்லத்தரசிகள் சாதனையாளர்கள் இல்லையா? நிச்சயம் சாதனையாளர்கள் தான். வேலைக்கு போய் சாதனை செஞ்சாதான் ஒரு பெண் முழுமையடைகிறாள் அப்படின்ற சமீப காலமாக சொல்லப்பட்ட கருத்துக்கள் அவங்க மனசை கண்டிப்பாக பாதிக்கும். அனைவருக்கும் ஒரே ஒரு வேண்டுகோள், இல்லத்தரசிகளை ஏளனமாக பார்க்காதீங்க. அவங்களும் சாதனையாளர்கள் தான், அவங்களும் பாராட்டப்பட வேண்டியவர்கள் தான். வேலைக்கு போக விரும்புகிற பெண்கள் வேலைக்கு போகட்டும், இல்லத்தரசிகளாக இருக்க விரும்புகிறவங்க இல்லத்தரசிகளாக இருக்கட்டும், ரெண்டு பேருமே சாதனை பெண்கள் தான். மகளிர் தினம் அன்னைக்கு பெண்களை போற்றும் விதத்தில் நிறைய குறும்படங்கள், பாடல்களை நான் பார்த்தேன். அதை பார்த்துட்டு அன்னைக்கு மட்டும் மனைவிக்கோ அம்மாவுக்கோ வீட்டு வேலைகளில் உதவி செஞ்சுட்டு அதுக்கப்புறம் பெரும்பாலான ஆண்கள் அதை மறந்து போயிடுறாங்க. அதனால் வருஷம் முழுக்க வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் பெண்களோட பெருமைகளை சொல்கிற குறும்படங்களையும் பாடல்களையும் கண்டிப்பாக நீங்கள் வெளியிடணும். நிச்சயமாக அது ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும். இதை கேட்ட அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.